நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கு ஞானசம்பந்தம் பேராசிரியருடைய மாணவர்களை பற்றி பார்க்க போகிறோம். மாணவர்கள் வந்து ஐயா கூடிய தொடர்பையும் ஐயாவுடைய உறவையும் பற்றியும் அவர்னால் வந்து தமிழுடைய ஆர்வம் வந்து எப்படின்னா தூண்டப்பட்டுச்சு, அவங்க வந்து இப்போ வந்து தமிழை வந்து ஐயாவுடைய ஸ்தானத்தில் இருந்து மற்ற மாணவர்களை வந்து தமிழ் மேலே வந்து ஒரு ஆர்வத்தையும் ஆக்கத்தையும் எப்படி உண்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுவாங்க, பார்க்கலாம் வாங்க. வணக்கம், என்னுடைய பெயர் வே கார்த்திக். நான் ஐயாவோட மாணவர், நேரடி மாணவர். ஐயா தியாரசர் கல்லூரியில் நான் இளங்கலை, முதுகலை, இளநிலை ஆய்வு, முனைவர் பட்டம் வரைக்கும் படிச்சிருக்கேன். இதில் இளநிலை ஆய்வு எம்ஃபில், முனைவர் பட்டம் பிஹெச்டி, இது ரெண்டுக்குமே ஐயா தான் எனக்கு நெறியாளர். என்னுடைய கல்விக்கு மட்டும் அவர் நெறியாளராக இல்லை, என்னுடைய வாழ்க்கைக்கும் அவர் தான் நெறியாளர். இளங்கலை படிக்க தொடங்கின காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நான் இப்போ வந்து சென்னை செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்ககத்தில் தொகுப்பாளராக பணியாற்றி வருகிறேன். இப்போ வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் படிநிலை வளர்ச்சிகளையும் அனைத்திலும் ஐயாவுடைய பங்கு மிக இன்றியமையாதது. என்னுடைய தந்தையார் இடத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு அனைத்துக்கும் ஐயா எனக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். அவரை பற்றி ஒரு சிறப்பாக சொல்லணும், நாளே சொல்ல சொல்லணும்னா அன்பானவர், ஆற்றல் மிக்கவர், உதவக்கூடியவர், ஊக்கமளிப்பவர். எந்த ஒரு செயலையை செய்தாலும் அதை வந்து மிக மிக மனம் விட்டு பாராட்டி அதை நம்மளை மேற்கொண்டு அதில் ஊக்கமுடன் செயலாற்றுறதுக்கு உறுதுணையாக இருப்பார். கல்வி நிலைகளில் பார்த்தோம்னா நான் வெளியிடங்களில் சொல்லும் போதெல்லாம் நான் ஐயாவோட பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயாவோட மாணவராக இருந்து பிஹெச்டி பண்ணியிருக்கேன்னே அவரா அவர் சிறப்பாக வெளியிடங்களில் நகைச்சுவையாக பேசுவார், உங்கள் வகுப்புகள்லேயும் அப்படி தான் இருப்பாரா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட தான் சொல்கிறது, ஒன்று படிப்பு கல்வி ஆய்வு அப்படின்னு வந்தால் ஐயாவை மாதிரி கண்டிப்பானவரும் இல்லை, வெளியிடங்களில் அவரை மாதிரி அன்பாக நகைச்சுவாக பேசுகிற மாதிரி நபரும் இல்லை. இருவேறு முகம் அவருக்கு இருக்குது. ஆனால் கல்வி ஆய்வு அப்படின்லாம் வந்துட்டால் அவர் சரியான நேர்த்தியான இப்படி செய்யணும்னா இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறதுல மாறுபாடே இருக்காது. அது யாருனாலும் சரி அது சரியாக செய்யணும்னா சரியாக செய்யணும், அந்த அளவுக்கு கண்டிப்பானவர். என்னுடைய நான் புதுக்கவிதையெல்லாம் எழுதுகிற வழக்கம் இருந்தது, அதை பாராட்டுவார். பாராட்டுற நேரத்தில் என்ன சொல்லுவாருன்னா, புதுக்கவிதையோடு நிப்பாட்டக்கூடாது கார்த்தி, அது நீங்கள் மரபு கவிதைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன ஆசிரியப்பா எழுதுறதுக்கு தூண்டினார். ஆசிரியப்பா எழுதி காட்டும் போது அதையும் பாராட்டி அதுலேயும் இன்னும் சில திருத்தங்கள்லாம் செஞ்சு இப்படி இப்படி எழுதணும் அதெல்லாம் வழிமுறைலாம் சொல்லுவார். அதை சொல்லி முடிச்சு ஆசிரியப்பா எழுதி காட்டும் போது சரி நல்லா வந்திருக்கு, நீ இன்னுமே ஆசிரியப்பாவோட நிறுத்தக்கூடாது, வெண்பா எழுதி பழகு அப்படின்னு சொல்லி வெண்பா எழுதுறதுக்கும் என்ன தூண்டினார். மரபு கவிதை எழுங்கிறது வந்து வெண்பா தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதனால் நீ வெண்பா எழுதி பழகுன்னு சொல்லி வெண்பாவுக்கும் எனக்கு இது பண்ணார். நான் இளநிலை தொடங்கி இப்போ முனைவு பட்டம் வரைக்கும் நிறைய முறை கிட்டத்தட்ட எண்ணிக்கை இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்காக வந்து எனக்கு தேர்வு கட்டணமாக ஐயா கட்டியிருக்காரு. முனைவர் பட்டம் பிஹெச்டி வந்து எனக்கு முதல்ல ஜாயின் பண்ணும்போது அந்த நுழைவு கட்டணமானு சொல்லுவாங்க இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அதுவே ஐயா கட்டி தான் என்னை சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு முறையும் நான் கேட்க கொஞ்சம் தயங்கினா கூட, கல்வி கட்டணம் கட்டுறதுக்கு இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு எதுக்கு தயங்குறா, வேறு எதுக்குமா கேட்குறா, ஃபீஸ் தானே நான் கட்டுறேன்னு சொல்லி அந்த தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டிய நாளில் நினைவு வச்சு அவர் எனக்காக நிறைய முறை கட்டியிருக்காரு. அதை நான் திருப்பி ஒவ்வொரு ஏதாச்சும் சொல்லி ஐயா இந்த பணம் வீட்டிலேருந்து கிடச்சிருது நான் திருப்பி கொடுக்குறேன்னா, இப்போ வேணாம் நீ கொடுக்க வேணாம், உனக்கு நீ வளர்ந்த பிறகு நீ நிறைய உன்னை நாடி வர்ற உதவி கேட்டு வர்ற நபர்களுக்கு நீ இதை கட்டு, இப்போதையும் எனக்கு நீ செய்வானா, நீ உன்னை உதவி கேட்டு வர்றவங்களுக்கு நீ செய்கிற உதவி தான் நீ எனக்கு செய்கிற நன்றி கடனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது மாதிரி எம்ஃபில் பிஹெச்டி இளநிலை ஆய்வு முனைவர் பட்டம் மொத்தம் 6 ஆண்டுகள் அவர்கிட்ட படிச்சிருக்கேன். இந்த 6 ஆண்டுகளில் நான் எங்கள் வீட்டில் சாப்பிட்ட உணவை விட ஐயா வீட்டில் சாப்பிட்ட உணவு தான் அதிகம். ஏன்னா நான் காலையிலேருந்து கிளம்பிக்கு சாப்பாடுக்கு சாப்பிட்டு வரேன்னா மதியான சாப்பாடு இரவு சாப்பாடு ஐயா வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். நிறைய முறை நான் ஐயா வீட்டில் தான் சாப்பிட்டு வந்திருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் இப்போ நான் நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கும் ஐயாவோட அருளாசி தான் முக்கிய காரணம். அவருடைய நல் வழிகாட்டுறது தான் இன்றைக்கி நானும் என் குடும்பமும் நல்ல வழியில் இருக்கிறேன். இன்னொன்று, என்னுடைய திருமணத்தை ஐயா தலைமையில் தான் நடத்தணும்னு விருப்பப்பட்டேன். ஐயா தான் என்னுடைய திருமணத்துக்கு வந்து பேரம்பேத்தியோடு வந்து வாழ்த்தி எனக்கு சிறப்பு செஞ்சாங்க. இன்னொரு முக்கியமான செய்தி வந்து என்னுடைய
ஸ்டைஃபன் இது ஜேஆர்எஃப்னு சொல்லிட்டு ஸ்டைஃபன் வந்து வாங்குறதுக்கு வந்து எங்கள் கல்லூரியிலே நிறைய பேர் எனக்கு முந்தைய நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டைஃபனை வந்து வாங்குறதுக்கான முயற்சிகள் வந்து வெற்றி பெறலைங்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த தொகை கிடைக்கல. அதனால் அவங்க வேறு வேறு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள் வேறு வேறு கல்லூரிகளுக்கு போயிட்டு அந்த அந்த தொகையை வாங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் அந்த தேர்வில் வெற்றி பெற்றதும் எனக்கு அந்த தொகையை பெற்றுத்தரதுக்கு ஐயா பகிரத முயற்சின்னு சொல்லலாம், அந்த மாதிரியான நிறைய முயற்சிகள் எடுத்து டெல்லியில் இருக்க மரியாதைக்குரிய சக்தி பெருமாள் ஐயா அவர்களிடம் தொடர்பு கொண்டு அந்த தொகையை ஜேஆர்எஃப் தொகையை எனக்கு பெற்றுத்தந்தாங்க. அந்த திரு சக்தி பெருமாள் ஐயா அவர்களுக்கு இந்த இடத்துல நான் மிகுந்த நன்றியோடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் உதவியாலையும் பேராசிரியர் முயற்சியாலும் அந்த ஜேஆர்எஃப் தொகையை எனக்கு கிடைத்தது. நான் வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ என்னை தொட்டு நிறைய பேர் அந்த ஜேஆர்எஃப் தொகையை வந்து எங்கள் கல்லூரியில் பெறுறாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் கல்லூரி 7749 தொடங்குச்சு. அப்போ இருந்து 2010 வரைக்கும் அந்த ஜேஆர்எஃப் தொகையை வந்து வெற்றி பெற்றிருக்காங்களோ இல்லையோ அந்த ஜேஆர்எஃப் தொகையை எங்கள் கல்லூரிக்கு வரல. ஆனால் நான் 2009 வெற்றி பெற்று 2010 ரிசல்ட் வந்தது. அந்த 2010 எங்களுக்கு எனக்கு அந்த ஜேஆர்எஃப் தொகை வந்தது. ஐயா தான் முயற்சி எடுத்து வாங்கி கொடுத்தாங்க. அந்த தொகையை நான் வாங்கிறதுக்கு ஐயா எடுத்த முயற்சி அது முன்னேறி ஓட்டினாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் அந்த தொகையை எங்கள் கல்லூரியிலேருந்து வாங்குறதுக்கு எளிமையான வழி போட்டு கொடுத்தவர் ஐயா தான். அந்த நான் மட்டும் இல்லை, என்னை பின்தொடர்ந்து வந்த நிறைய ஜேஆர்எஃப் படிப்பு உதவி பெறவங்களுக்கு வந்து ஐயாவுடைய முயற்சியும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. தன்னுடைய மாணவர்கள் மட்டும் தனக்கீழே படிக்கிற மாணவர் அப்படிங்கிற மட்டும் யாரும் அவர் ஐயா முயற்சி எடுத்து எந்த உதவியும் செய்ய மாட்டார். எல்லாரும் யார் உதவி கேட்டு வந்தாலும் சரி மறுக்காமல் உதவி செய்வார். அது மாதிரி ஒருத்தருடைய முகத்தை பார்த்தவனையே ஏன் ஒரு மாதிரி முகவாட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லி அவருடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற முகத்தையே அவர் நூலாக படித்து அதுக்கு தக்கன அவர் என்ன உதவி வேணும் எல்லாம் கேட்டு செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு நல்ல பேராசான். நல்ல பேராசான்ட்ட நான் என்னுடைய நெறியாளராக வந்து நான் படிச்சிருக்கேன்னு சொல்கிறத விட ஆகச்சிருந்த மனிதநேய பண்பாட்ட எனக்கு நெறியாளராக அமைஞ்சிருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறதுல நான் மிகப்பெரிய உள்ளபூர்வமான மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரு மாற்றுத்தினாலி, எனக்கான மோட்டார் பொருத்திய 3 சக்கர வாகனம் வந்து ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் டெல்லி ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன்லேருந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடுலாம் இருந்தது. அது அவங்க கொடுத்தாங்க. அப்போ நானும் என்னுடைய இன்னொருத்தர் என்னுடைய சகோதரர் என்னுடைய அண்ணன் அவரும் நாங்கள் டெல்லி போக வேண்டியது இருந்தது. நேரில் போய் தான் அங்கேருந்து தான் வாங்கிட்டு வர மாதிரி இருந்தது. அப்போ இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி இருந்தது. அதை நாங்கள் ஐயாட்ட போய் இப்படி கேட்டோம், ஐயா இந்த மாதிரி கடிதம் வந்திருக்கு மோட்டார் சைக்கிள் வாகனம் வாங்குறதுக்கு, அதுக்கு நாங்கள் டெல்லி போகணும், அது கொஞ்சம் உங்களால் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சரி இரு கார்த்தி நீ சாப்பிடுங்க நான் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தொகை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த தொகை உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் நீ போகும்போது வந்து கேளு நான் இன்னும் மேற்கொண்டு தர்றேன்னு சொல்லிட்டு அப்போவே தொலைபேசி பண்ணி டெல்லி தமிழ் சங்கத்துக்கு பேசினாங்க. அங்கே இருக்க நிர்வாகிகளிடம் பேசி இந்த மாதிரி என்னுடைய மாணவர் 3 தேதி அங்கே டெல்லி வர்றாங்க, அவங்களுக்கு அங்கே 3 நாள் தங்குறதுக்கான ஏற்பாடுகள் நீங்கள் செஞ்சு தரணும், அவர் என்னுடைய மாணவர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அங்கே 3 நாள் நாங்கள் தங்குறதுக்கு டெல்லி தமிழ் சங்கத்தில் சிறப்பு விருந்தினர் தங்கக்கூடிய அறையில் எங்களுக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு ஒரு மிகப்பெரிய தொகையும் எங்களுக்கு செலவுக்கு கொடுத்து அனுப்பினார். நான் இப்போ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, படிப்பு செலவுக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு கொடுக்குறது மட்டும் இல்லை, ஒரு பேராசிரியராக இருந்துட்டு தன்னுடைய மாணவர் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அதுக்கு கொடுத்துட்டு இந்தந்த இடத்தெல்லாம் நீ சுற்றி பாரு, டெல்லியில் வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது, பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது, இந்தந்த இடத்துக்கெலாம் நீ தவறாமல் போய் இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு நெறியாளரை தாண்டிய ஒரு பாசமிக தோழரா ஒரு ஏன்னா எங்களை எப்பவுமே மேடையில் அறிமுகப்படுத்தும் போது என்னுடைய மாணவர் நண்பர் தான் சொல்லுவார். அவர் எப்பவுமே என்ன சொல்வார்னா, நம்ம சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் ஒன்று வந்து நம்மளுடைய மாணவர்களாக தான் இருக்கணும், மாணவர்கள் தோழர்கள் தான் நம்மளுடைய புகழையும் நம்மளுடைய வாழ்க்கையின் இலக்கையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடியவங்க வந்து தடமாற்றவர்கள் வந்து அந்த அடுத்த இலக்கை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்பவர்கள் வந்து மாணவர்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு மேடையும் அறிமுகப்படுத்தும் போது எங்களுடைய மாணவ நண்பர்கள் தான் சொல்லுவார். அந்த வகையில் எங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்கள் பேராசன் அவரை பாதம் தொட்டு வழங்குகிறேன். அவர் வந்து பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.